வணக்கம். கத்தாரின் இன்றைய செய்திகள். தர்பூசணிக்குள் மறைத்து கடத்தப்பட்ட 90 கிலோ போதைப் பொருட்கள் கத்தார் சுங்கத்தினால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தர்பூசணிக்குள் மறைத்து கடத்தப்பட்ட 90 கிலோ போதைப் பொருட்கள் கத்தார் சுங்கத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கத்தார் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் சுங்கத்துறையின் பொது ஆணையகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கத்தார் சுங்கம் செய்தி வெளியிட்டுள்ளது. சில ஆப்பிரிக்க நாட்டவர்கள் உட்பட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர்கள் பொது வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டனர் என உள்துறை அமைச்சகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளது. சட்டவிரோதமான பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எதிராக சுங்க திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பயணிகளின் உடல் மொழியை படிக்கவும் கடத்தல்காரர்கள் பின்பற்றும் சமீபத்திய முறைகளை பற்றி அறிந்து கொள்ளவும் புதிய தொழில்நுட்ப சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தோஹா நீதிமன்றங்களில் செயல்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம். தோஹா நீதிமன்றங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் செயற்படுத்தப்படுவதால் நடவடிக்கைகள் இப்போது வேகமாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. AI ஆரம்பத்தில் வார்த்தைகளை வாக்கியங்களாக மாற்ற பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் நாட்களில் AI தொழில்நுட்பம் விசாரணை அமர்வுகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை முடிக்க மினிட்ஸ் மற்றும் குறிப்புகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும். இது நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைவுபடுத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் தகவலின் துல்லியத்தையும் செயல்திறனையும் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. கத்தாரின் இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம் இலங்கை ரூபா 100 ரூபா 30 சதம், இந்திய பணப்பருமதி 22.10. குறிப்பு, நீங்கள் அனுப்பும் நாணய மாற்று நிதிய நிலையங்களை பொறுத்து சற்று மாற்றங்கள் இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இன்றைய நாளின் தங்கத்தின் பொறுமதியை பார்ப்போம். 1 கிராம் 24 கிராட் தங்கப்பவுனின் விலை 236, 1 கிராம் 22 கிராட் தங்கப்பவுனின் விலை 216. கத்தார் மனிதநேய கலாச்சார பேரவை QTS சார்பில் இரத்த தான முகாம். கத்தார் மனிதநேய கலாச்சார பேரவை நிர்வாகிகள் பங்கேற்பு. கத்தார் தமிழ் சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் ஹமத் இரத்த வங்கியில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கத்தார் மனிதநேய கலாச்சார பேரவை சார்பில் மண்டல செயலாளர் ஆயங்குடி முகமது ஜாசின், கத்தார் மண்டல மேலிட பொறுப்பாளர் கீழக்கரை முகமது ஹுசைன் கலந்து கொண்டார். மேலும் மண்டல துணைச் செயலாளர் மஞ்சக்கொல்லை முகமது பர்மானுல்லா, மண்டல தொண்டரணி செயலாளர் முகவை முகமது ஹலீஃபா மற்றும் சாம்பு ரவுத்தர் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். தகவல் கத்தார் மனிதநேய கலாச்சார பேரவை தகவல் தொழில்நுட்ப அணி கத்தார் மண்டலம். நன்றி. தொடர்ந்து உங்களுடன் இணைந்திருங்கள். செய்திகள் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.